மை வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன் இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல லஜ்ஜகோட்டை கீரையை வச்சு கூட்டு பண்ண போறோம் இந்த லஜ்ஜகோட்டை கீரையை இந்த வீடியோ பார்த்த பிறகு தெரிஞ்சவங்க ஓகே சாப்பிடுறவங்க பிரச்சனை இல்ல இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த லஜ்ஜகோட்டை கீரையை எங்க பார்த்தாலும் விடாதீங்க ஏதாவது ஒரு வகையில பண்ணி சாப்பிடுங்க கூட்டோ இல்ல சாம்பாரோ இல்லனா இந்த சூப் மாதிரி பண்ணியோ சாப்பிடுங்க ஏன்னா இதுல வந்து நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்துக்குமே டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ இந்த கூட்டு எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க இதுதான் லஜ்ஜகோட்டை கீரை இது பெரிய மரமாவும் இருக்கும் அது ஆண் மரம் பெண் மரம்னு சொல்றாங்க பெண் மரம்ன்றது கொஞ்சம் சின்னதா இருக்கும் இது ஆண் மரம்ன்றது பெருசா மரமாவே இருக்குது நான் பறிச்ச இடத்துல பெருசா மரமாவே இருந்தது முடிஞ்சிருந்தது அந்த வீடியோ வந்து என்கிட்ட டெலிட் ஆகாம இருந்திருந்ததுன்னா நான் கண்டிப்பா இதோட சேர்த்து விடுறேன் இந்த கீரை என்ன பண்ணும் இந்த நடுநரம்பும் இந்த காம்பும் எடுத்துட்டு நல்லா அலம்பிருங்க அலம்பிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நடுநரம்பு இந்த காம்பு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா கீரையிலையும் எடுத்துட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நான் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அலம்பிட்டு காம்பு நடுநரம்பு எடுத்துட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அரை வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அரை தக்காளி வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய குறுக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்ப இந்த கீரை வந்து இப்ப நம்ம கூட்டு பண்ண போய் அந்த கீரையை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க கொஞ்சம் பின்னாடி அந்த முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் வந்து பூச்சி தூசி எல்லாம் நிறைய இருக்கும் அதனால நல்லா தேய்ச்சி அலம்பிடுங்க முன்பக்கம் பின்பக்கம் நல்லா தேய்ச்சி அலம்பி எடுத்துக்கோங்க இப்ப நீங்க எந்த கீரை கூட்டு பண்ணாலுமே இந்த மாதிரி தனியா வேக வச்சுக்கோங்க பருப்பை கூட்டு சூப்பரா இருக்கும் அது சட்டி இருந்ததுன்னா இன்னும் சூப்பர் சட்டி இருந்ததுன்னா சட்டியில வேக வச்சுக்கோங்க அருமையா இருக்கும் இப்ப இதுல நான் மஞ்சள் பொடி போட்டு விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு வச்சுட்டேன் இப்ப இதுல வந்து ஒரு கொதி வரட்டும் இந்த கூட்டுக்கு உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன் உங்கள்ட்ட என்ன நீங்க மிளகாய்த்தூள் வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க எந்த கீரையோ கூட்டோ எது பண்ணோம்னா அந்த டைம் பண்ணி அப்பவே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க அடுத்த வேலைக்கு வச்சு சாப்பிடாதீங்க பச்சை மிளகாய சேர்த்துட்டோம் வெங்காயம் சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கொதி வரட்டும் இப்ப ஒரு கொதி வருது பாருங்க வந்தோடனே இந்த கீரைக்கு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரை உப்பா சேர்த்துக்கோங்க பத்தலைனா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம் இந்த கீரை கொதி இந்த இது கொதிக்கட்டும் அப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் மிளகாய் எடுத்து அடங்கணும் இல்லையா சேர்த்துக்கலாம் இதனோட மெடிசினல் வேல்யூ அப்படியே நம்ம பாத்துக்கலாம் இந்த லஜ்ஜகோட்டை கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா பீட்டா கேரோட்டின் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிபோஃப்ளேவின் தயமின் நியாசின் இதெல்லாம் இருக்கு விட்டமின் சி செலீனியம் அப்புறம் அல்கலாய்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு டானின் இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா இருக்கு அதாவது செல்களை வந்து அழிக்காம பாதுகாக்கிறதுல இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இப்போ இதுல கீரையை சேர்த்துடலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டு ஒரு சிம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிருங்க இந்த கீரை வெந்த உடனே தாளிச்சுட்டு இறக்க வேண்டியதுதான் இந்த கீரையில பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வையை வந்து நல்லா மேம்படுத்தும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சொன்னோம் இல்லையா அந்த ரிபோஃப்ளேவின் தயமின் நியாசின் இதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ் ரிபோஃப்ளேவனை வந்து விட்டமின் பி டூன்னு சொல்லுவாங்க இது வந்து கரு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபோலிக் ஆசிட் அயன் இது எல்லாத்தையுமே வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த ரிபோஃப்ளேவனுக்கு இருக்கு நம்ம கல்லீரலை வந்து நல்லா பாதுகாக்கும் கல்லீரலை நல்லா வேலை செய்யவும் வைக்கும் தயாமின் அப்படின்றது விட்டமின் B1 இது நரம்பு மண்டலத்தையும் மூளையையும் நல்லா வந்து வேலை செய்ய வைக்கும் பலப்படுத்தும் நியாசின் அப்படின்றது விட்டமின் B3 நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா LDL லோ டென்சிட்டி லிபிட் இதை வந்து நம்ம ரத்தத்துல வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்மிப்படுத்தும் நம்மளுடைய மூளைய நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்ய வைக்கும் செலீனியம் அப்படின்ற கண்டென்ட் இந்த கீரையில இருக்கு இது வந்து நம்ம தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா வீதனம் அப்படின்னு வந்து சொல்வாங்க தமிழ்ல
தைராய்டு நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும், இதயத்தை நல்லா பாதுகாக்கும், எதிர்ப்பு சக்தியையும் தரும். இப்போ நமக்கு கூட்டு ரெடி ஆயிடுது. லஜ்ஜகொட்டை கீரை கூட்டு வெந்திருச்சு, சூப்பரா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்ப இதுக்கு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு ஒரே ஒரு மிளகாய் ரெண்டா கிள்ளி தாளிச்சிருக்கேன். இப்ப இந்த கூட்டுல இதை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம லஜ்ஜகொட்டை கீரை ரெடி ஆயிடுது. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்ப இவ்வளவு சத்துக்கள் நிறைந்தத இவ்வளவு மிஸ் பண்ண கூடாது. இந்த கீரை இனிமேல் எங்க பாத்தீங்கனாலும் மிஸ் பண்ணாம சமைச்சு சாப்பிடுங்க. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஆதரவுக்கு நன்றி.